அது பழனிசாமியுடைய புத்தி. அது தன்னை போலவே எல்லாரும் இருப்பாங்கன்னு அவர் கருதிட்டு இருக்கிறார். அவ்வளோதான் அவ்வளோதான் அதுக்கு போக சொல்கிறாங்க. இதுக்கு வந்து ஏற்கனவே தொழில்துறை அமைச்சர், இது ஏற்கனவே நம்முடைய நிதித்துறை அமைச்சர் தங்கன் தென்னரசு அவர்கள் அதை விளக்கமாக பதில் சொல்லியிருக்கிறாரு. எனவே அதை மேற்கொண்டு மேற்கொண்டு பதில் சொல்ல விரும்பலை. அது எங்களுடைய நீர்வளத்துறை அமைச்சர் விளக்கம் கொடுத்துருக்கு, அதையும் நான் படித்து பார்த்தேன். அதுதான் அது எல்லாரும் அதில் நாங்கள் உறுதியாக இருப்போம். அது என்ன சொன்னாலும் அது உண்மையான சோழ பரம்பரையுடைய செங்கோலாக இருந்தால் தமிழ்நாட்டுக்கு பெருமை. ஆனால் அது வந்து இல்லைங்கிறத சில வரலாற்று அறிஞர்களே சொல்லிக்கிட்டுருக்குறாங்க, அதுக்கு எந்த தொடர்பும் கிடையாதுன்னு. ஏன்னா செங்கோலை வாங்கி அன்ற செங்கோல் வளைந்துடுச்சு. அதுக்கு உதாரணம் தான் இந்தியாவுக்கு புகழ் ஏற்படுத்தி கொடுத்த மல்யுத்த வீராங்கனைகளெல்லாம் அடித்து உதைச்சி கைது செஞ்ச அந்த காட்சியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுவே ஒரு சாட்சியாக அமைஞ்சிருக்கு. இதுதான் உண்மை. பிஜேபி ஆட்சியை பொறுத்த வரைக்கும் அடுத்தது சிபிஐ, அடுத்தது அமலாக்கத்துறை, இதை பயன்படுத்தி எப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்கிறது, அதன் மூலமாக பழிவாங்கிறது, அவங்களை பயன்படுத்துறது, அச்சுறுத்துறது, இது பல இடம் பல மாநிலங்களில் நடந்துகிட்டு இருக்கு. அது இங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு. இது உங்களுக்கு தெரியும். அதை பற்றி வழக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை. அது ஒன்றிய அரசின் சார்பில் விழா நடத்துவதற்கான கலந்துரையாடன்னு சொல்லி தான் அழைச்சாங்க. அது அதுக்காக தான் நம்மளுடைய அமைச்சர் சார் சேகர்பாபு அவர்களோட நானே போன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சேன் தகவல் வந்த உடனே. ஆனால் அங்கே போனதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு உங்களுக்கு தெரியும். அது எந்த நான் அந்த நிகழ்ச்சிக்கு போன சேகர்பாபு அவர்களே விளக்கமாக பதில் சொல்லியிருக்கிறாரு. குடியரசுத் தலைவர் தான் வந்து திறந்து வைக்கணும் புதிய பாராளுமன்ற கட்டிடத்தை. அதனாக அதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் அப்படிங்கிறத சேகர்பாபு அதே இடத்துல சொல்லிட்டு வந்திருக்கிறார். நாளைக்கு மாலையில் டெல்லி மாநிலத்தினுடைய முதலமைச்சரும் பஞ்சாப் மாநிலத்தினுடைய முதலமைச்சரும் என்னை சந்திப்பதற்காக நேரம் கேட்டிருக்கேன், நேரம் கொடுத்துருக்கிறேன். நாளைக்கு மாலையில் வந்து பார்க்க வரேன். ஏற்கனவே ஒருங்கிணைக்கிற முயற்சி நடந்துகிட்டு இருக்கு. இது ஒன்றும் புதுசு இல்லை. ஏன்னா அதில் வந்து திமுகவும் முழு அளவுக்கு ஈடுபடும்.